Hi hello, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாட்டர்டே நைட்டு தான் இந்த வீக்குக்கு தேவையான காயெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து போத்தீஸ் தான் ஸோ இது கல்லூரியில் இருக்குது இங்க வந்து கொஞ்சம் காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து இதில் போடுவாங்க காய்கறி மட்டும் இல்ல நம்ம மளிகை சாமான்ல இருந்து எல்லாமே ஆஃபர்ஸ் வந்து இதுலேயே நிறைய இருக்கும் ஸோ அதனால நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு டைமாவே பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன் நீங்க நினைப்பீங்க ஏன் சூப்பர் மார்க்கெட்லயே வாங்குறீங்க மார்க்கெட்ல போய் வாங்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்ல விட சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்பவே கம்மி தான் மார்க்கெட்ல வெங்காயம் தக்காளி வந்து கிலோ வந்து ஐம்பது ரூபாய் இப்போ விற்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க சூப்பர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய் இப்படி கூட விற்பாங்க அந்த டைம் அந்த வீக்கு தேவையான ஆஃபர்ஸ் கொஞ்சம் கொடுக்குறதுனால இது வந்து நமக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் இல்லைங்களா சோ அதனாலதான் வந்து நாங்க மார்க்கெட் வந்து இது இது வரைக்கும் இந்த அஞ்சு வருஷத்துல ஒரு மூணு டைமோ நாலு டைமோ தான் போயிருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த கீரை தான் போயிருக்கோம் மற்றபடி அங்க காய் கிலோ அரை கிலோ அந்த அளவுக்குலாம் எனக்கு காய் தேவைப்படாது இல்லைங்களா நான் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டேன் இந்த அஞ்சு நாளைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் நான் வாங்குவேன் இங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் வாங்கினா கூட நமக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் அங்க வந்து அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்களே எடுத்தால் கால் கிலோ அரை கிலோ இல்லாட்டி ஒரு கிலோ எல்லாம் ஸோ அதை விட கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இங்கே தேவையானதை மட்டும் தான் நான் வாங்கிக்க போதே தவிர அதிகமாக வாங்கிட்டு இருந்தால் நான் வந்து வேஸ்டா கீழே தூக்கி போட போகிறது கிடையாது அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர் மார்க்கெட் தான் என்னோட இதுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு தான் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிக்கிறது மேக்ஸிமம் ரெண்டு சூப்பர் மார்க்கெட்ல மட்டும்தான் வாங்குவோம் ஒன்னு பார்த்தீங்கன்னா அது இலையன்ஸு இன்னொன்னு பாத்தீங்கன்னா போத்தீஸ் இல்லாட்டி லூலு இது மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபர்ஸ் வந்து நிறையாவே போடுவாங்க சோ இதில் மட்டும்தான் நான் வாங்கி தவிர வேற எங்கேயும் நான் அந்தளவுக்கு காய்கறி வாங்க மாட்டேன் இப்போ வாத வழியில் பார்த்தீங்கன்னா காலை சாமி கும்பிடுறதுக்கும் பாத்தீங்கன்னா பூவும் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் சோ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கலாம்னு வாங்க பார்க்கலாம் இப்போ தான் கையோட எடுத்து வச்சுட்டா அந்த வேலை முடிஞ்சதும் இல்லைங்களா சோ அதனால நான் வந்த உடனே பாத்தீங்கன்னா நான் வந்து கா டீ குடிச்சோம் டீ குடிச்சிட்டு உடனே நான் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒன்றுமே என்ன தேவையோ அது மட்டும் முக்கியமானதான் வாங்கிட்டு வந்தோம் இந்த இது வந்து நீங்க சாப்பிட்டு எனக்கு இல்லை இந்த நிலக்கடையில் செய்வாங்கல்ல அதுதான் ஸோ என்னோட பையனுக்கு வந்து கொடுத்து பார்க்கலாம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தான் அது வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அப்போ நான் மாதுளம்பழம் வந்து ஆஃபர் போட்டுருந்தாங்க ஒன் கேஜி நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபான்னு நினைக்குவேன் அப்போ ஆப்பிள் வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா துவைக்கிறதுக்கு லிக்யூடு கொஞ்சம் தீர்ந்துருச்சு இந்த மாதத்துக்கு வாங்கினோம் தான் பட் இருந்தாலும் அது தீந்துருச்சு இங்கே ஆஃபர் போட்டிருந்தனால ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா லிக்யூட் வாங்கிட்டு வந்தோம் அப்போ வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு தேவையான லிக்யூடு இன்றைக்கி நைட்டு வந்து நூடுல்ஸ் சாப்பிடணும்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னதுனால அவங்க வந்து நூடுல்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க ஆட்டா நூடுல்ஸ் தான் ஸோ நூடுல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே என்னோடய வீட்டுக்கார மட்டும்தான் செய்வாது அவர் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடுகு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளித்து செஞ்சாதான் அவருக்கு வந்து நூடுல்ஸ் வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்வாரு எனக்கு அந்த மாதிரி செய்யறது பிடிக்காதுங்கிறதுனால நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தால் அவருக்கு மாதிரி அவரே செய்வார் நானும் சாப்பிட்டுப்பேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஸோ நான் என்ன காய் இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒன் கேஜி நாற்பத்தி அஞ்சு ரூபா போட்டிருந்தாங்க அதனால் அதில் ஒரு ஆஃப் கேஜியும் உருளைக்கிழங்கு தேங்காய் தக்காளி இது மட்டும்தான் வாங்கினேன் பழம் கொஞ்சம் வாங்கினேன் அப்போ அந்த லிக்யூட் ஐட்டம் இது தான் வாங்கினேன் மற்றபடி நான் எதுவும் வாங்கலை வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நூடில் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு நான் சொன்னேன்ல அவங்க வந்து எண்ணெய் ஊற்றி கடுகள்லாம் போட்டு தாளித்து தான் அவங்க செய்வாங்கன்ட்டு ஸோ நான் பார்த்தீங்கன்னா எப்படி செய்வேன்னா நான் தண்ணியை ஊற்றி தண்ணியை கொதிச்சதுக்கப்புறம் அந்த பவுடர் நூடுல்ஸ் போட்டு தான் நான் செய்வேன் எனக்கு அந்த மாதிரி தான் செய்ய தெரியும் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் பச்சை மிளகா அந்த கடுகெல்லாம் போட்டு தான் அவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காண்டி அவங்க எப்போவுமே இப்படி தான் செய்வாங்க சரி அதனால் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தால் நீங்களே செஞ்சுதுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே விட்டாச்சு என்னோட பையனுக்கு இதோட செகண்ட் டைமாக இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமான்னு எனக்கு கரெக்டாக தெரியலை இப்போ தான் நாங்கள் நூடுல்ஸே கொடுக்குறோம் அவங்க சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல ஸோ அவனுக்கு கொடுக்குறதுக்காண்டியே தான் இவங்க வந்து ஆட்டா கோதுமையாக பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க சரி இவங்க செஞ்சுட்டு இது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெடிமேடாக பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு பார்த்தீங்களா இருக்கும்ல வாங்கிட்டு வந்த உடனே சூடு பண்ணி சாப்பிடலான்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி அது இது வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்தது கூட கிடையாது இந்த டைம் வந்து அங்கே பார்த்தோன்னே இவர் சொன்னாது எப்படி இருக்குதுன்னு தெரியல வா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க இது வந்து கேரளா மீன் குழம்பு தான் வாங்கிட்டு வந்திருக்காது ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நூடுல்ஸ் இவங்க செஞ்சது நல்லா தான் இருந்துச்சு பட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டாங்க போல கொஞ்சம் கொலைஞ்சிருச்சு இருந்தால் நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறாங்க இல்லைங்களா அதனால நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் சாப்பிட்டேன் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு என்னோட பையனும் நல்லா சாப்பிட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே குறை சொல்லலை சரி இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வாங்க அடுத்த நம்ம அந்த வீடியோ போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் இது வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு இன்ன வரைக்குமே தெரியலை ஸோ இவங்க தான் சொன்னாங்க இது வாங்கிட்டு போன உடனே நம்ம வந்து சூடு பண்ணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இல்லை பிரியாணி பட்டர் சிக்கன் அப்புறம் பெப்பர் சிக்கன் கிரேவி இப்பெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க சாம்பார் வச்சுருந்தாங்க அப்பெல்லாம் நிறையா இருந்துச்சு இவங்க வந்து கேரளா ஃபிஸ்கரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இதுதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு சுத்தமாக அந்த ஸ்மெல்லே பிடிக்கல அது ஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ வினிகரை ஊற்றி வச்சா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அந்த வினிகரோட ஸ்மெல் தான் எனக்கு வந்த மாதிரி இருக்குது பட் இவங்க தான் சாப்பிட்டாங்க நான் தொட்டு கூட பார்க்கல இவங்க தான் சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருந்துச்சுப்பா அப்படின்னாங்க பட் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது தான் இதை அன்ஹெல்த்தி எப்போ பேக் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா அதே மாதிரி இது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி அவங்க என்னென்ன வந்து இதில் சேர்த்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது சரி இவங்க ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கேட்டதுனால சரி ஓகே ஒரு டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை திடீர்னு நல்ல வெயில் நீ ஃபுல்லாமே திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஃபஸ்ட்டு மழை வந்துச்சுன்னா நல்லா பெரிய பெரிய தூக்கெல்லாம் வரும்னு பார்த்திங்களா சடை சடை சட தானே அந்த மாதிரி தான் வந்து சவுண்டு கேட்டு வெளியில் நாங்கள் என்னமோ நினச்சிட்டு வெளியில் வந்தோம் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிச்சு இந்த மழை பார்த்திங்கன்னா ஒரு காமன் ஆஃப் அன் ஹவர் பெஞ்சுருக்கோம் மழை பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வச்சுட்டு நல்லா நல்லா செஞ்சிச்சு ஸோ அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் மீன் வாங்கி கொஞ்சம் இன்றைக்கி என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஐலா ஐலா வாங்கி கொஞ்சம் ஸோ அதுதான் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்கவே தூங்க மீன் பண்ணணுமே ஆயிடுவோம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மத்தி மீன் ஐலா இந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கிறது சரி ஐலா வாங்கி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழம்புக்கு ஐலாவும் இது வந்து என்ன மீன் கரெக்டா தெரியல ஃப்ரை பண்றதுக்காண்டி இந்த மீனும் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சு மணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மணி பன்னெண்டு ஆயிடுச்சு நாலு மணிக்கெலாம் காலை எந்திரிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா வாட்சோட டைம் வந்து கொஞ்சம் டைமிங் வந்து கூட ஒரு காமன்னாக வந்து கூட தான் வச்சுருக்கோம் நம்ம வெளியில் போகிறோம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதே கரெக்ட் டைமுக்கு நம்மளால் கிளம்ப முடியாது இல்லைங்களா ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் தெரியும்ல அந்த மாதிரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பதினஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கூட வச்சுருக்கோம் நான் பார்த்தீங்கன்னா மணி நாலு பத்துக்கெல்லாம் நான் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாடிப்படி ஃபுல்லாமே நான் அலசி விட்டுட்டேன் நேத்தே பார்த்தீங்கன்னா நான் பால்கனி வீடு எல்லாமே தொடச்சி சுத்தம் பண்ணிட்டேன் ஸோ இது மட்டும்தானே காலைல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் காலைல தூங்கிட்டேன் நான் தூங்குமே மணி பன்னெண்டாச்சு இல்லைங்களா ஸோ அதனால் நான் மாடிப்படி வந்து அலசி விட்டாச்சு அலசி விட்டுட்டு நான் வந்து குளிக்க போயிட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டு தான் பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டு நான் புதம முகூர்த்த விளக்கும் ஏற்றியாச்சு இப்போ மணி பார்த்திங்கன்னா அஞ்சரை மணி ஆச்சு அஞ்சரை மணிக்குள்ளே நான் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிடுவேன் எப்போவுமே ஸோ காலையில் நம்ம குளிச்சுட்டு இந்த சாமி கும்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இன்னொன்னு அப்போ ஏதோ ஒரு சொல்ல தெரியலை நல்லா ஹாப்பியான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் எனக்கு இந்த இது வந்து நான் மார்கழி மாதம் நான் ஏற்ற ஆரம்பித்தேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால கலை வெள்ளனே எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்சிடும் அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போவும் வந்து நான் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கேன் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து நான் லேம்பை ஏற்றிட்டேன் இது வந்து நான் வந்து இன்றைக்கி லேவண்டரோட அந்த ஆயில் தான் ஊற்றுனேன் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் நான்வெஜ்ஜு செஞ்சால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு மறுநாள் கிச்சனுக்குள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி செவ்வாயெல்லாம் நான் வந்து இந்த இதுக்கு ஏற்றி வச்சுருவேன் எனக்கு அந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்குது இன்னொன்று அந்த சாம்பு தானிய ஊதுபத்தி இதோடு சேர்த்து இந்த ஸ்மெல்லும் பார்க்கும்போது வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலையில் நான் கிச்சனுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து விண்டோஸ் மாலில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவேன் கிச்சன்லேயும் சரி ஹால்லேயும் சரி ஓப்பன் பண்ணி விட்டுறது இப்போ பார்த்தீங்கன்னா மணி அஞ்சே முக்காலுக்கு நல்லா அழகாக அதுக்கு அந்த லைட் வெளிச்சத்துக்கும் அதுக்கும் கதவு வந்து நான் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் ஃபுல்லாக சாத்த மாட்டேன் லைட்டாக மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் சா நான் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி வரைக்கும் இல்லாட்டினா ஆரே காலம் ஆறரை மணி இந்த டைமிங்னா இல்லை ஓப்பன்லேயே வச்சுருப்பேன் அந்த விளக்கை அணைஞ்சதுக்கப்புறம் தான் நான் தாப்பால் போடுவேன் சரி நம்ம சி காலையிலேயே வந்து மீன் குழம்பு வச்சலாம்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுருந்த மீனெல்லாம் எடுத்து கே வெளியில் வச்சாச்சு இது கிடையில் பார்த்தீங்கன்னா சரி பால் எனக்கு வலிச்சிச்சு டீயோ காஃபியோ போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பால் ஃபர்ஸ்ட் காய்ச்சலான்னு சொல்லிட்டு நான் வந்து பால் காய்ச்ச ஆரமிச்சிட்டேன் தம்பி எந்திரிச்சாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் காய்ச்ச ஆரமிச்சிட்டேன் பால் பாட்டு காஞ்சிட்டு இருக்கட்டும் இங்கேயே பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளியெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீ பால் பாருங்க பொங்கி நல்லா வந்துச்சு ஸோ பால் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு தம்பிக்கும் வந்து நீ பால் கொடுப்போமா கூழ் கொடுப்போமான்னு எனக்கே தெரியலை செய்ய ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே வச்சுட்டேன் இன்னும் ஒன்றும் தோணலை குழம்புக்கு தேவையான ஃபுல்லாமே நான் கட் பண்ணிவிட்டேன் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி புளி எல்லாமே நான் ஊற வச்சுட்டேன் ஸோ நான் வந்து நான் மண் செட்டியில் தான் மேக்சிமம் மீன் குழம்பு வைப்பேன் அதை தாளித்து விட்டலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து மீன் குழம்பு தாளிச்சிக்கிட்டு இருக்கேன் மத்தி மீன் ஆயிலாலாம் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மீனோட குழம்போட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசைகள்லாம் நான் வேறு லெவலாக இருக்கும் நான் கதிவேப்பில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மீன் குழம்புக்கு போட்டு தாளித்ததே கிடையாது இதுதான் வந்து இதோட இது செகண்ட் டைமோ மூணாவது டைமோ தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஊர் சைடுலாம் எங்கள் அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீன் குழம்பு வச்சாங்கன்னா கதிவேப்பிலலாம் போட மாட்டாங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா நான் வந்து வெந்தயம் ஜீரகம் போட்டிருக்கேன் அதோட கருவேப்பில் பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் பூண்டு நிறையா சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா என்னோடய பையன் பார்த்திங்கன்னா பூண்டு நான் சாப்பிடுவான் ஸோ அதுக்காண்டி கொஞ்சம் சின்ன வெங்காயம் நான் சேர்த்து நல்லா வந்து நான் வந்து வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா மைய வந்து குக் பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி இல்லை வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி ரெண்டே மெத்தடு தான் நம்ம வந்து இந்த பூண்டோ இந்த சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்து வதங்க விட்டுக்கணும் வதங்கினதுக்கப்புறம் ஒவ்வொன்னா சேர்க்கும் போது தான் அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் சின்ன இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா வந்து வதங்கிறதுக்கு முன்னாடி தக்காளியை சேர்த்துட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதங்க விட்டுட்டு சேர்க்குறப்ப டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் மீன் வதுக்குறதுக்கும் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அது வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து வதட்டி வச்சுட்டேன் இப்போ வச்சால் மத்தியானம் போது வந்து டேஸ்ட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி நல்லாவே பார்த்திங்கன்னா மசிஞ்சிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பொடி சேர்த்துக்க போகிறேன் குழம்பு பொடி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இந்த டைம் வந்து அம்மா அரைச்சி கொடுத்த குழம்பு பொடி காலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுங்கிறதுனால நான் சில்லி பவுடரும் தனியாக வந்து சேர்த்துப்பேன் காலம் பற்றலை அப்படின்னா இப்போ கொ பொடி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு புளி தண்ணியை ஊற்றியாச்சு ஊற்றிட்டு உப்பெல்லாம் போட்டாச்சு நம்ம மீன் குழம்பு அப்படின்னா மஞ்சள் பொடி தனியாகவே சேர்த்துப்போம் இல்லைங்களா நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா மீன் குழம்பு வந்து கொதிக்க விட்டு வத்த விட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து உப்பு காலம்லாம் பார்த்துட்டு மீனை வந்து அதில் போட்டாச்சு மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கொதிக்க விட முடியாது இல்லைங்களா அதனால வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கணும் நமக்கு தேவையான அளவுக்கு கொதித்து வத்துனதுக்கப்புறம் தான் மீன் போடணும் இப்போ மீன் போட்டதுக்கப்போ ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி இப்போ காலையில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா எட்டே கால் தான் ஆகுது இப்போ மீன் குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா மத்தியானம் நம்ம ஒரு மணி ரெண்டு மணிக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் உடனே வச்சு சாப்பிட்டோம்னா அது சப்புன்னு தான் இருக்கும் எப்படி தான் நம்ம வச்சுருந்தாலும் மீன் குழம்பு வந்து மறுநாள் சாப்பிட தான் இன்னும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஐட்டம்லாம் வந்து கிளாஸ் பவுட்ரில் இருந்ததெல்லாம் எல்லாம் தீந்துருச்சு ஸோ வந்து குழம்பு வந்து நான் கொதிக்க மீன் போட்டிருக்கப்போ கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஸோ இதையும் வந்து ரீஃபில் பண்ணிதலான்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் புளியும் கொஞ்சம் காலியாயிடுச்சு ஸோ புளி பொடியும் கொஞ்சம் மசாலா வீட்டு பொடியெலாம் தீர்ந்துருச்சு அதையும் வந்து ரீபேக் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் இப்போ சமைக்கும் போதே பார்க்கறதுனால நமக்கு வந்து இது வந்து ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக தெரியாது இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கும் காலைல ப்ரெட்டு போட்டுருக்காண்டி பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கு வந்து முட்டை போட்டு கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க ஸோ அதனால் போய் இப்போது முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரெட்டு தான் சாப்பிடலான்னு சொல்லிகிட்டே இருக்கோம் இது பார்த்திங்கன்னா குழம்பு பொடி தான் பெரிய பாட்டில் வச்சுப்பேன் நான் தேவையான அளவு பார்த்திங்கன்னா அந்த சின்ன பாட்டில் செஞ்சுப்பேன் ஏன்னா ஒவ்வொரு டைம் என்னால் வந்து பெரிய பாட்டில் எடுத்து எடுத்து செய்யும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிருக்குது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீன் எல்லாம் வெந்துச்சு ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டேன் என்னோடய பையன் பார்த்திங்கன்னா முட்டையை போட்டு கொடுத்தா தான் வந்து தட்டு சாப்பிடுவான் ஸோ அவனுக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டை போட்டிருக்கேன் அவனுக்கு வந்து நான் வந்து பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் வெறும் உப்பு மட்டும்தான் சேர்த்துப்பேன் இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சோண்டு வந்து சில்லி பவுடரு கரம் மசாலா பெப்பர் பவுடர்லாம் இருந்துச்சுன்னா நல்லாவே நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நமக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் என் பையனுக்குங்கிறதுனால அந்தளவுக்கு செய்யலை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முட்டை பெரு வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து கீ போட்டு தான் செஞ்சு இருக்கேன் நெய் ஊற்றி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க இதுக்கு எதுக்குமே நான் தொட்டுக்க பார்த்தீங்கன்னா நான் வந்து டொமேட்டோ கிச்சப் எடுத்துக்கவே இல்லை நான் கடையில் வாங்குறது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கு கொடுக்கவும் மாட்டேன் அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு அலோ பண்ணுறதும் கிடையாது அதில் கொஞ்சம் வினிகள் அதிகமாக சேர்க்குறாங்க டொமேட்டோ கீய்சை போச்சு நான் வந்து வந்து உங்களுக்கு இன்னொன்று காற்றேன் பாருங்கள் அப்போ அதுவே அவ்வளவுக்கு க்ளீன் ஆகுதப்ப நம்ம சாப்பிடும் போது நம்ம வயிறு எவ்வளோவுக்கு அது வந்து போய் அதிக்குதுன்னு எனக்கு அப்பதான் வந்து ஓப்போ தெரிஞ்சுக்கிட்டேனா ஏன்னா நான் ஒரு டைம் பூஜை சாமான் கழுவும் போது நான் அந்த வினிகர் ஊற்றி தான் அதில் டொமோட்டோ கேச்சப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பவுட்ருக்கும் இல்லைங்களா வெங்கலை பார்த்துதான் கழுவுறதுக்கு அதையும் தான் போட்டு நான் செஞ்சேன் ஸோ அவ்வளோ நீட்டாக க்ளீனாகிச்சு நான் ரொம்ப தேய்க்கவே இல்லை அதை சும்மா நார்மலாக தேய்ச்சிட்டு அது ரெண்டு நிமிஷம் போட்டுவிட்டு சும்மா கையில் தான் தேய்ச்சான் அந்த பித்தளை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாகிடுச்சு ஸோ எந்தளவுக்கு அதில் வந்து வினிகர் சேர்த்துருக்காங்கன்னு பாருங்களே நான் இன்னொருட்டியும் உங்களுக்கு பூஜை சாமான் வந்து க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த வீடியோவை காட்டுறேன் அதுல இருந்து தான் நான் வந்து சுத்தமாக இப்போ வந்து டொமேட்டோ கிச்சப் எடுத்துக்கிறதே கிடையாது இன்னொன்று என்னோட பையனுக்கு நான் எதுக்கும் கொடுத்ததும் கிடையாது தான் அவனுக்கும் கொடுக்க மாட்டேன் என்னோட ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கறது கிடையாது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இட்லி வந்து செய்யும் போது அந்த டொமேட்டோ கெச்சப்ஸ் ஊற்றி செஞ்சேன் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நான் வீட்டுக்கு வாங்கினது கிடையாது வாங்கினா கூட இப்போ பூஜை சாமான்னு விளக்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறது ஸோ ரெண்டு பேத்துக்கு எனக்கும் என் பையனுக்கும் பார்த்திங்கன்னா முட்டை போட்டு ப்ரெட்டு போட்டாச்சு என்னோட ஹஸ்பண்டுக்கு நெய் ஊற்றி செஞ்சாச்சு இப்போதான் நாங்கள் டீயே வந்து எடுத்துக்கிறோம் ஸோ காலையில் சாப்பாடு எங்களுக்கு இது தான் இன்னைக்கு சண்டே சண்டே எப்பவுமே மார்னிங் சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாலாம் வச்சுக்க மாட்டோம் லைட்டாகவே முடிச்சுக்கிறது இப்போ மத்தியானம் பார்த்திங்கன்னா மீன் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு இது மத்தியானம் தான் நான் எடுக்கிறேன் ஸோ மீனெல்லாம் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் மத்தியானம் பார்த்திங்கன்னா கொழம்பு மீன் கொழம்பு மீன் வறுத்ததுக்கும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஸோ நாங்கள் சாப்பிட்டேன் இன்றைக்கி உங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜுக்கு என்ன சாப்பாடு இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல் என்ன நான்வெஜ்ஜு எடுத்தீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்து வீடியோ வந்து போட முடியும் நீங்களும் ஹாப்பியாக இருங்க எவ்வளோ கஷ்டம் நமக்கு வந்தாலும் அந்த கஷ்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நம்ம கூட இருக்க முடியும் ரொம்ப நாள் நம்ம கூட இருக்க முடியாது இல்லைங்களா ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுக்கு உள்ள சொல்யூஷனும் நம்மகிட்டே தான் இருக்கும் அது என்னன்னு பார்த்து நம்ம கரெக்டாக அதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஹாப்பியாக வாழலாம் ஸோ எதுக்காண்டியும் கவலைப்படாமல் இருங்க எல்லாமே வந்து நல்லதுக்குன்னு நினச்சிப்போம் எது நடந்தாலும் அது நல்லதுக்கே மட்டும்தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிய போகுது உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்